Hi, beautiful handwriting kana basic steps enna enna abindrada nama previous videos la paathirnom. So or cursive handwriting kattukkaradhukana proper age abindrathu 7 years da. Yen 7 years nama solrom abina or kid modha modhala letters learn pannumbodhu normal capital normal small letter adu illama book la irukkakoodiya printed letters indha moonayume avanga learn pannipaanga. So in the letters ellame avanga learn pannite and the letters join panni or words abindra formation kulla vara age abindrathu 7 years. In the time la nama cursive introduce pannom appadina avangalukku letters nodi identification la endha confusion um irukadhu. Ye nama cursive introduce pandrathukku konja time eduthukrom appadina cursive la adhigama nama follow pannakoodiyadhu abindrathu strokes da. The strokes தான் cursive letter நமக்கு மற்ற letters இருந்து deviate பண்ணியும் அழகாவும் காட்டக்கூடிய விஷயம். So இன்னைக்கு நம்ம வீடியோல பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் கர்சிவ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத லெட்டர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க போறோம். Shall we get into the video? So cursive strokenுடைய basisல நம்ம பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்டினியூஸ் ஸ்கிரிப்ளிங் தான். இதையே நம்ம வந்துட்டு கண்டினியூஸ் ஸ்கிரிப்ளிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரோக்கினுடைய முதல் படி. ப்ராப்பர் ஸ்ட்ரோக்கிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கிரிப்ளிங் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கிரிப்ளிங் எல்லாமே வந்து ப்ராப்பர் சைஸ் அண்ட் ஷேப்பிங்கில் இருக்கணும் அப்படின்ற நீடு இல்லை. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் நம்ம பென்னை மூவ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் இதனுடைய மெயின் எய்ம். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரோக் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் ஒன்று அப்படின்றது தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லைனை டச் பண்ணி போகிறது தான் ஸ்ட்ரோக் நம்பர் ஒன். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எல்லா லெட்டர்ஸும் ஈவனாகவும் ப்ராப்பர் ஷேப்பிங்குள்ளார இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரோக் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லைனை டச் பண்ணி வரக்கூடியது. நமக்கு இந்த ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர்ஸினுடைய சைஸிங் அண்ட் ஷேப்பிங் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரோக் நம்பர் ஒன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதனுடைய இன்வெர்ட்டட் பார்ட் தான் ஸ்ட்ரோக் நம்பர் டூ. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு கீழேருந்து மேலே போட்டோமோ இப்போ அதே விஷயத்தை மேலேருந்து வந்துட்டு கீழே இன்வெர்ட்டட் பொசிஷனில் பண்ணுறோம். ஸோ இதுவும் சேம் ஸ்ட்ரோக் தான். ஸோ லெட்டர்ஸினுடைய சைஸிங் அண்ட் ஷேப்பிங்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இது ஸ்ட்ரோக் நம்பர். ஸோ தேர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்ம வேவி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம கண்டினியூஸாக போடாமல் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி வந்துட்டு போடுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் எப்பயுமே ஒரு லெட்டரினுடைய பிகினிங்கும் லெட்டரினுடைய ஃபினிஷிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம லெட்டர்ஸை ஃபாலோ பண்ணும்போது எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத நீங்களே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இது ஸ்ட்ரோக் நம்பர் த்ரீ. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரோக் அப்படின்றது செகண்ட் லைனை நாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைனை டச் பண்ணி திரும்ப மேலே போய் ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ணி அகெயின் செகண்ட் லைனில் முடிக்கிறோம். இட்ஸ் அ லுக்கிங் லைக் எ ஹூக். ஒரு ஹூக் மாதிரியான அப்பியரன்ஸில் தான் வந்துட்டு இது இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரோக் தான் கர்சிவினுடைய ஃபைனல் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு நாலு விதமான ஹூக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸை பயன்படுத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அல்பபெட் ஏலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.